ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ரிசர்ச் தமிழ் அப்படின்னு அந்த ஒரு யூடியூப் சேனல் வந்து ஃபேக் ஐடி ஒன்று ஃபேக் சேனல் க்ரியேட் பண்ணி அதில் அவருடைய லோகோ வச்சு ப்ளஸ் அவர் சேனலில் போட்டிருந்த ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி அதில் போட்டிருக்காங்க நான் ஹேர் ரிசர்ச் தமிழ்னு போய் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து மெயினில் வந்து நின்றுச்சு இப்போ நீங்களும் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் போய்ட்டு ஹேர் ரிசர்ச் தமிழ்னு சர்ச் பண்ணிங்கன்னால் அதில் ஃபில்ட்ருங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுங்க ஃபில்டர் ஆப்ஷனில் கொடுத்துட்டு சேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கொடுத்தீங்கன்னா ஹேர் ரிசர்ச் தமிழ்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எத்தனை சேனல் இருக்குது இல்லை அவங்களுடைய சேனல் நேம் எத்தனை சேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது முது கொண்டு எல்லாமே வரும் அப்படி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ரிசர்ச் தமிழ்னு ஒரு சேனலே க்ரியேட் பண்ணி அதில் ஒரு வீடியோ போட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அவங்க யாராவது அந்த சேனலில் நம்பர் கொடுத்தாலோ ஏதாவது ரிப்ளை பண்ணாலோ தயவு செஞ்சு நம்ப வேண்டாம் அது வந்து ஃபேக் ஐடி அந்த சேனல்லையும் நம்ம வீவர்ஸ் ஒருத்தர் போய் பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்காரு நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்றீங்க ப்ரோ எங்கே இருக்குன்னு சொல்லுங்க நாங்களே நேரில் வந்து வாங்கிக்கிறேன் இல்லைனா ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வேறு பண்ணியிருக்காரு நம்ம வீவர்ஸும் நம் அந்த மாரி யாரும் ஆயில் வாங்குறவங்க யாரும் வந்து அந்த நம் சேனலில் யாராவது வந்து நம்பர்ஸ் ஷேர் பண்ணால் தயவு செஞ்சு வந்து அந்த நம்பருக்கு பேமெண்ட்லாம் விடாதீங்க இவர் வச்சுருக்கிறது இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் நீங்கள் மெசேஜ் பண்ணுறதா இருந்தாலும் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த நம்பருக்கு மட்டும் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இப்போ பேமெண்ட் யாரும் பண்ண வேண்டாம் அவர் ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை ஷேர் பண்ணியிருந்தாங்கனாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஆயில் யூஸ் பண்ணியிருந்தாங்க அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி சொல்லுங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ண வேண்டாம் நம்ப வேண்டாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்டாஷ் தமிழ் மீடியா நம்மளுடைய சேனல் நேமை ஒரு சில பேர் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் வந்து ஃபேக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா தம்னிலாம் எல்லாமே ஃபுல்லாக ஃபேக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இதை நம்ம அந்தமாரி ஆயில் சேல் பண்ணுறதே வந்து அவங்க ஃபேக்காக சேல் இருக்காங்க காசுக்காக சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி தப்பாக ஒருத்தவங்க வீடியோலாம் போட்டிருக்காங்க நான் நேம் மென்ஷன் பண்ண விரும்பலை அவங்க மெ சேனலை மென்ஷன் பண்ணி பெரிய ஆளாக்கி விடலை இப்போ தான் அந்த சேனல் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு சப்ஸ்கிரைபர் முந்நூறு சப்ஸ்கிரைபர் இருக்குது தேவை இல்லாமல் இந்தமாதிரி ஃபேக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சேனலில் உங்களுக்கு தெரியும் இது ஃபேக்காக ரியலாக உண்மையாக அப்படின்னு சொல்லி தெரியும் தம்மையில் ஃபேக் தமிழில் வைக்கிறேன் அப்படின்னா அதாவது கூகுளில் இருந்து டவுன்லோட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா யாருக்காவது அவங்களுடைய தமிழ்லேயே வச்சோம் அப்படின்னா சில பேர் விருப்பம் இருக்கிறவங்களுக்கு வைப்பேன் விருப்பம் இல்லாதவங்களுக்கு டவுன்லோட் பண்ணி தான் வைப்பேன் இது வந்து இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது டவுன்லோட் எப்படி வேணாலும் பண்ணி வைக்கலாம் தமிழில் வந்து ஒரிஜினல் தம்னையில் தான் இருக்கணுன்ற ஒரு ரூல்ஸும் கிடையாது யாரோட தம்மையில் வந்து வைக்கலாம் அந்த இடத்துல வந்து விருப்பப்படுறவங்க அந்த ஆயில் யூஸ் பண்ண யூஸ் பண்ணவங்களுடைய தம்னையில் அவங்களுடைய ஃபோட்டோவே அப்படியே வைக்கலாம் விருப்பம் இல்லைனா நான் வேறு தம்னையில் கூட டவுன்லோட் பண்ணி வைப்பேன் ஸோ அதுக்காக வந்து அந்த வீடியோவே ஃபேக் அப்படின்லாம் சொல்லி சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ எனிவே பரவாயில்ல இந்த விஷயத்தை முக்கியமாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் மாதவன் புரோடைய நம்பர் வந்து இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் வேற எந்த நம்பருக்கும் நீங்கள் கான்டெக்ட் பண்ண வேண்டாம் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இருக்காது தெரிஞ்சிருந்தா சொல்லிடுங்க நன்றி வணக்கம் அதனால யாரும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு